இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக இருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படின்னு அது ஒரு நெஞ்சு அப்படியே புழிஞ்சு போட்டுரும். நான் பண்ண முதல் பிரஸ் மீட் கலைஞர் அவர்தான். இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. இந்த பெரியவங்க பேசினா ஐயோ நிறுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி வெறுப்பா போவாங்க. எம்எஸ்வி சாரோட குரு அவர் சி ஆர் சுப்ராமன் சார் பண்ண டியூனை வச்சு எம்எஸ்வி சார் பிடிச்சி அதை வச்சு ராஜா சார் கம்பைன் பண்ணி அவங்க பண்ணதான் அந்த வான் வான் மீதிலையும் வா வெண்ணிலாவும். பட் இந்த சப்தஸ்வரங்களோட ரீச் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான, அதாவது பேர் தெரியறது இந்த ஸ்க்ரீனில் வராமல் பேர் தெரிய ஆரம்பித்தது ஐ திங்க் மீடியாவில் நான் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். சுபஸ்ரீ தணிகாச்சலம் அப்படின்னு. சினிமா விகடன் நேர்கள் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். பொதுவாக பாடல்கள் அப்படின்னாலே வந்து நம்மளோட முக்கால்வாசி பேர் வந்து அந்த மேலோப்பில் கேட்டுட்டு போகிறது தான், பெருசாக அதில் என்ன இருக்குது வரிகள்லாம் கவனிக்க மாட்டோம். வெகு சிலர் மட்டும்தான் வந்து அந்த வரிகளை முக்கியத்துவம் கொடுத்து என்ன வரிகள் அதெல்லாம் கவனிப்பாங்க. ரொம்ப சொற்பமானவர்கள் மட்டும்தான் அந்த இசை கருவிகள் உட்பட என்ன நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கவனிப்பாங்க ஒரு பாடலை. அப்படி ஒருத்தவங்க தான் இவங்க கிட்டத்தட்ட 70-80கள் மட்டும் கிடையாது, 40-50-60 காலகட்டத்திற்கு அத்தனை பாடல்களையுமே கரைச்சி குடிச்ச ஒருத்தவங்க. அதை தாண்டி தமிழ் நமக்கு தமிழ் மக்களுக்கு வந்து சப்தஸ்வரங்கள் ராகமாளிகா ஹரியுடன் பல நிகழ்ச்சிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக பல பாடகர்கள் வந்து தமிழ் சினிமா அறிமுகமாகி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவங்களை சந்திக்கிறது. ஏன்னா இசை சார்ந்த நிறைய விஷயங்கள் எப்பவுமே எனக்கு தனிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக கேட்க போகிறேன் அவங்க மூலமாக. சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்கள் வணக்கம். வணக்கம் ஜெனதத்தன், வெரி நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. என்னுடைய பேர் அப்படி சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல. ஏன்னா ஒரு 100-90 பேர் குத்தி கொன்றுவாங்க அதை சொல்லும் போது. நீங்கள் சொன்ன உடனே மனசில் பதிஞ்சிருச்சு, ரொம்ப வித்தியாசமான நேமாக இருந்தது. அந்த அது சொல்லவே வேண்டாலே உங்களுக்கு அந்த ஞாபக சக்தி வந்து எப்பவுமே உண்டு. ஒரு பாடல் கேட்கும்போது ரெண்டாவட்டியே உங்களுக்கு அந்த வரிகள் மனப்படும் மேடம். பெரிய ஆச்சரியம் அதுதான் ஒரு நீங்கள் சொன்ன இதுக்கு முன்னாடி உங்களுடைய நேர்காணல் நிறைய பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு பாடல் உருவாக்குறாங்கன்னா சும்மா சாதாரணமாக பண்ணிடுறது நிறைய தடவை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. பாடல் கேட்குற ஆர்வம் வந்து சின்ன வயசில் இருந்தாலுமே சரி, இந்த வாத்தியங்கள்லாம் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு கம்போசர்ஸ் அப்படின்ற அந்த அந்த ஞானம் அவ்வளோ சாதாரணமாக வந்திருக்காது இல்லையா? அது எப்போ வந்து இல்லை, அது வந்து முதலேருந்தே அப்படி வந்ததுன்னு நானும் சொல்லலை. ஆனால் ஒரு பாட்டை கேட்க கேட்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு நம்ம நிறைய வாட்டி கேட்குறோம். ஏன் இந்த பாட்டு மட்டும் நம்ம நிறைய வாட்டி கேட்கணும்? 100 பாட்டு வருது, அதில் 10 தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். அப்படி நம்மளை கேட்க வைக்கிறதுக்கு இந்த பாட்டில் என்ன இருக்குன்னு உள்ளே பார்க்க ஆரம்பித்ததன் விளைவு தான் இந்த வாத்தியங்களை பற்றின விவரங்கள் சேகரிக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ தான் எனக்கே புரியும், சி இதில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த ஒரு வீணை வாசிக்கிறாங்கப்பா, அதனால தான் இந்த பாட்டு தனியாக கேட்குது, இந்த பாட்டில் வேறு எங்கேயுமே கேட்காத ஒரு தம் பேட்டர்ன் கேட்குது, அதனால தான் இந்த பாட்டு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பித்தது விளைவு தான் ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் அந்த வாத்தியங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு. ஆராய்ச்சின்னு இல்லை, அனுபவிக்க ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் வளர்ந்த காலகட்டம் வந்து ராஜா சார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த காலகட்டம் இல்லையா? நீங்களுடைய இளமை பருவம் இல்லை, ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஸ்கூல் டேஸ் அதான் மியூசிக் கேட்க ஆரம்பித்த காலகட்டம்னு சொல்கிறாங்க. பின்னோக்கி போகும்போது எம்எஸ்வி ஐயா இல்லை ராமநாதன் ஐயாவாகட்டும் லிங்கப்பா ஐயாவாகட்டும் பின்னாடி போயிட்டு நம்ம கேவிஎம் ஐயாவாகட்டும் அவங்களோட பாடல்கள்லாம் கேட்கும்போது நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. அவங்களாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள பிறந்தது பாருங்க, 30s-40s வரும்போதெல்லாம் இப்போ அந்த பாடல்கள் போகும்போது அதில் அதில் வந்து இசை வாக்கிய அமைந்தது இந்த மாதிரி விஷயம் கம்மியாக தான் இருக்கும். வாத்தியங்கள்லாம் ரொம்ப பெரும்பாலும் இருக்காது. பட் இருந்தாலும் போயிட்டு எந்த கருவியை வச்சு இந்த இந்த டியூன் கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிற அளவுக்கு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு காரணம் இசைக்கலைஞரோட பழகின வாய்ப்பு தான். இப்போது இசை நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அது நிறைய பேரோட பழகிற வாய்ப்பு கிடச்சதுனால ஜாஸ்தி ஆச்சுனாலும் நான் வளர்ந்தது இப்போ எங்கள் அப்பா வந்து நான் நிறையா சொல்லியிருக்கேன், அப்பா கலைத்துறையை சேர்ந்தவங்க. ஸோ நாடகங்கள் இசைத்துறைன்னு எல்லாருலேயும் அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க பேசுவாங்க. ஸோ அப்படி சில பேரை சந்திக்கும்பொழுது எல்லாரும் வந்து டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா கேட்கும்போது நான் மட்டும் போய் மாமா அந்த பாட்டில் நீங்கள் தபலா வச்சிங்களா அதை அது ஏன் மாமா அப்படின்னு கேட்பேன். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் லைக் தட். ஸோ அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இப்போ எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து சிம்மையா ஆனந்த்னு ஒரு பெரிய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க ஒரு காலத்தில், பி மாதவன் சார், சேத்து மாதவன் சார், அவங்களுக்கெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் வந்து அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் இப்போ சிட்டுக்குருவி குருவிக்கூடு இந்த மாதிரி படங்களுடைய ஸ்டில்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நான் கேட்பேன், இந்த பாட்டு வந்து அடட மாமர கிளியர் ஷூட்டில் தானே எடுத்தது இந்த அப்படின்னு சொல்லி சிம்மியா சார்ட்ட கேட்பேன். ஸோ இந்த மாதிரி ஆமாம் கரெக்டு. ஸோ அந்த மாதிரி ஒன்றுனா நான் கேட்டு சேகரிச்சுக்கிற தகவல்கள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கலைஞர்களோட பேசும்பொழுது சும்மா வெட்டிக்க நேரம் போக்காமல்
நான் அந்த கலைஞரோட ரசித்த பாட்டு என்ன, அதில் ஏன் இது இப்படி கேட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டி சேகரித்த தகவல்கள் தான். இது வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் இல்லை, இவ்வளவு வருஷங்களாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15-20 வருஷங்களாக நான் பல பேரோட பேசி பேசி சேகரித்த தகவல்கள் தான் அது. ஆனால் ஒருத்தட்ட லூப் கிடைக்கும். இப்போது கிரியப்பான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து எஸ் வி வெங்கட்ராமன் சார்கிட்ட டோலக் வச்சுருந்தார். ஸோ அவங்க வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 தெரு தள்ளி இருந்தாங்க. இப்போ அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசும்போது நான் கிரியப்பாட்டு சொல்லி அவர் சொல்ல, ஏ அது நான் வாசிக்கலம்மா, அது வந்து சோமு வாசித்தார் அப்படிம்பார். இப்போ சோமு அங்கிள் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் குடம்பாக்கத்தில் இருக்கான்னு சொல்கிறேன். எப்போயாவது குடம்பாக்கும்போது இந்த மாதிரி தான் தகவல்கள் சேகரித்து நான் சொல்கிறது. எனக்கு என்னென்னா இப்போ வரைக்கும் மேம், அதாவது இப்போ இந்த காலகட்டம் வரைக்குமே வந்து மியூசிஷியன்ஸ் இப்போ தான் லேபிள்ஸ் இல்லை, நம்ம ரமான் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பேக்கிங் வோக்கல்ஸ்னு ஒரு பேர் கொடுத்தாங்க கோரஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து இப்போ யார் வாயிலஸ் கிட்டாரிஸ்ட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சமீப காலமாக தான் நடந்துட்டுருக்கு ரமான் சார் வந்ததுக்கு அப்புறமாலாம். அப்போ கூட நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்கிறாங்க தனித்தனியாக இவங்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இங்கே வளர்ந்த காலகட்டத்தில் அப்போலாம் தெரியவே இல்லை, தேடி தேடி போய் இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குது தெரியும். ஆக்சுவலி நான் வளர்ந்த காலகட்டத்தில் எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் அப்புறமா தான் இப்போ நான் வந்து ஒரு ஆக்சுவலி மீடியாக்குள்ளே வந்துட்டு இந்த மியூசிக் சம்மந்தமான நிகழ்ச்சிகள் பண்ணிஸில் சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஒருத்தரையாக போய் மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்கள்ட்ட போய் பேசும்போது அப்படி தான் வாசிக்க. ஸோ சப்தஸ்வரங்களுக்கு ஜட்ஜஸாக கூப்பிடும்பொழுது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். வெறும் திரையில் தெரிகிற கலைஞர்களை மட்டும் ஜட்ஜஸாக கூப்பிட்றதில்ல, திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் கூப்பிடணும்னு சொல்லி தான். நவீன் ஃப்ளோட்டிஸ்ட்டு, கமலாக்கர் ராவ் சார், அப்புறம் பிரசாத் சார், இந்த மாதிரி பிரசன்னா சார், இந்த மாதிரி எல்லாருமே வந்து கூப்பிட ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து அவங்க அங்கே ஜட்ஜா வந்து உட்காரும்போது அவங்க வந்து அந்த படத்தோட ரீரெக்கார்டிங்கில் வாசித்து ஏதாவது வாசிக்க சொல்லுவேன். அப்படி தான் எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நெஞ்சத்தை கிளாதில் வந்து அந்த ஒரு ஒரு சிக்னேச்சர் ரீரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு, அது ஒரு நெஞ்சு அப்படியே புழிஞ்சு போட்டுரும். அது யார் வாசிச்சா, யார் வாசிச்சா, அந்த கல்யாண் சார் அப்படின்னு கண்டுபிடிச்சு கல்யாண் சாரை கூப்பிட்டு அவர் சார் நீங்கள் அதை வாசிக்கணும், அவர் அப்படியே ஏமா இது யாருமா உனக்கு சொன்னா அப்படின்னு, சரி ஏதோ தெரிஞ்சிருச்சு வாசிங்க சார் அப்படின்னு, அந்த மாதிரி தான் ஆர்வமாக ஒரு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்படி தான் விஜி மேனுவல் சார் சதா சார், சதா சார் சொல்லி சசி சார், இந்த மாதிரி ஒரு ஒருத்தரை பற்றியும் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஷோஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்த அப்புறம் ஒவ்வொருத்தரோடையும் க்ளோஸாக ஒர்க் பண்ணுறது, அவங்களோட இன்னும் ஜாஸ்தி பேசி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. கியூஃபார் ஆரம்பித்தப்பறம் எல்லோரும் அவங்களே ஃபோன் பண்ணி எங்கள் வாழ்க்கையே நாங்கள் திருப்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்மா, இந்த பாட்டு மூலம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுடைய இளமை கால நினைவுகள் எங்களுக்கு வருதுன்னு சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே இல்லை. அவங்க ஒரு ஷீட்டை பார்த்தாங்க, வாசிச்சாங்க, அவ்வளவுதான். அதை வாசிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க, அடுத்த கால் ஷீட் போயிட்டாங்க. அன்னைக்கு 2 பாட்டு 3 பாட்டு வாசிச்சிருப்பாங்களா இருக்கும். பின்னால் நம்ம இன்றைக்கி எடுத்து சொல்லும்போது எப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு பீஸை, இந்த ஒரு ரீரெக்கார்டிங்கை, அல்லது இந்த ஒரு பிட்டை கம்போஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 6 மாதம் ஆகுதுன்னு சொல்லும்போது தான் ஓ நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கோன்னு அவங்களுக்கே தோணுது. சார் நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க தான் சார், நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது இப்போ சதா சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா பாட்டுக்கு அவருக்கு பண்ணுறதா இருந்த டைமில் வந்து அவருக்கு ஐ திங்க் குழந்தை பிறந்ததுனால நான் மிஸ் பண்ண வந்தேன், வந்த உடனே பரவாயில்ல 2வது வாசி ஏ ஆத்தா வந்து வாசிச்சா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சர்வ சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க, சொல்லும்போது பார்த்தா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் கூட. இப்போ பல கிட்டாரிஸ்ட் வந்து சில பேர் இன்னும் இப்போ கூட சில பேர் வந்து மிஸ்கன்செப்ஷனில் சொல்லுவாங்க எல்லாமே சதா சார் வாசிச்சதுன்னு நினச்சிப்பாங்க. சந்துரு சார் இருந்திருக்கா, சந்தானம் சார் ஒருத்தர் இருந்திருக்கா, நிறைய பேர் இருந்திருக்காங்க. சசி சார்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பேஸ்லாம் கற்றுட்டு வந்து அப்படிலாம் இல்லை, திடீர்னு ஒரு நாள் ராஜா சார் கூப்பிட்டு நீ வாசி அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பிச்சது தான் இன்றைக்கி சசி சார் எத்தனை பேருக்கு மானசீக குரு. அந்த மாதிரி தான் கலைஞர்கள் வாழ்ந்த காலம். இப்போ நீங்கள் நவீன் சொல்லும்போது அந்த இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃப்ளோட்டஸ் வந்து நெப்போலியன் அவர்கள், நெப்போலியன் சார் நிறைய பேர் அருண்மொழின்னு அவர் பாடகராகவும் அறியப்படுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா 80s, I think mid-80s அப்புறம் தொடர்ந்து ராஜசருக்கு இப்போ வரைக்குமே சார் வந்து சிம்பிள் ஆஃப் பர்ஃபெக்ஷன். வேறு என்ன சொல்கிறது அவருக்கு, அதாவது என்றைக்கு நீங்கள் அவர் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சு எல்லாம் அந்த மாதிரி டைப்பே கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே சொல்லியிருக்காரு, அவர் ஒன்று முறையாக புல்லாங்குழல் கற்றுக்கிட்டு வந்தவர் கிடையாது, கேட்டு வாசிக்கிறது தான். அப்படி கேட்டு வாசிக்கும் போது எத்தனை கச்சேரி வாசித்தாலும் எவ்வளோ வாட்டி வாசித்தாலும் ரெக்கார்டிங் ப்ரெசிஷன் எப்படி வாசிக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் கியூஃபார் பண்ணும்போது எந்த பாட்டு, ஒரு குயில் பாட்டும் போது தான் நான் வந்து என்னால் ரொம்ப தாங்க முடியாமல் அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் நீங்கள்லாம் மனுஷனே கிடையாது சார்னு. பிகாஸ் அந்த ரோல்ஸ் எல்லாம் எப்படி வாசிச்சிருப்பார் அவர்,
நோட்ஸ் எழுதி கண்டிப்பாக ஷீட் மியூசிக் தான். ராஜா சார் பொறுத்த வரைக்கும் கற்பனையாக நீ ஏதாவது வாசின்னு சொல்கிறது கிடையாது, என்ன கொடுத்தாரோ அதான் வாசிக்கிறாங்க. அப்படி கொடுக்கறத அந்த இன்டர்பிரிட்டேஷனை எப்படி அவரால் அப்படி பர்ஃபெக்ட் பண்ண முடியுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை கச்சேரி நீங்கள் போடணும், 4 கச்சேரி போட்டால் அப்படியே வாசிப்பார், ரெக்கார்டிங் மாதிரியே வாசிப்பார். அதெல்லாம் சத்தியமா அவர் தெய்வ குழந்தை தான். எத்தனை ஃப்ளூட்ஸ் இருக்கும் அதெல்லாம் எடுத்தது, அதெல்லாமே அவர் வந்து போக போக வளர்த்துக்கிட்டது தான். அவர் வந்தப்போ வந்து எப்படி வாசிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டெவலப் பண்ணி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் ரிஹர்சல்ஸில் நான் ஷோஸ் ஒர்க் பண்ணும்போது ரிஹர்சலில் கூட பார்த்தீங்கன்னா வேறு அந்த பாட்டு இப்போ என்ன மாதிரி தான் அந்த பிஜிஎம்ல இப்போ நம்ம கேட்டது வேறையாக இருக்கும், அவங்க எழுதினப்போ வேறு மாதிரி இருந்திருக்கும். அது அப்படியே டக்குன்னு பிடிப்பார், அது மாற்றணும்னு சொல்கிறாங்க, யாராவது அப்ஜெக்ட் பண்ணால் கூட கிடையாது மாற்றுங்க சொல்கிறார். ஸோ ஹீ வாஸ் ஆல்வேஸ் வெரி பர்டிகுலர், அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு. அந்த பர்ஃபெக்ஷனிசம் வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு இசை பிரி அப்படின்றதாண்டி இசை வெறியினஸ் வேறு உங்க அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து நிறைய கம்போசர்ஸ் வந்து தெரிஞ்ச, இப்போ எம்எஸ்வியாவே ஒரு முன்னாடி ஒரு கச்சேரியில் சொல்லியிருப்பாங்க, ஒரு சந்தத்தில் நான் என்னென்ன பாட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு 3 பாட்டை சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு ரசிகையாக இருக்கும்போது நிறைய நீங்கள் தேடி இருப்பீங்களா என்னென்ன பாடல்கள் என்னென்ன பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்படிதான் சில சொல்ல முடியுமா? தெரிஞ்சதே உங்களுக்கு தெரியும் இல்லையா, வான்மீதியிலே இதை வச்சு தான் வாவெண்ணிலா பண்ணது. ஏன்னா அது எம்எஸ்வி சாரோட குரு, அவர் சிஆர் சுப்பிரமணியன் சார் பண்ண டியூனை வச்சு எம்எஸ்வி சார் பிடிச்சி அதை வச்சு ராஜா சார் கம்பைன் பண்ணி அவங்க பண்ணது அந்த வான்மீதியிலையும் வாவெண்ணிலாவும் அந்த டியூனில் பண்ணது. நிறையா ஆக்சுவலி ஒரு காலகட்டத்தில் ஏர்லின்னு சொல்லலாம், late 70s சொல்லலாம், அந்த சமயத்தில் வந்து ஹிந்தியோட இன்ஃப்ளூயன்ஸு நிறையா நீங்கள் தமிழ் பண்ணால் நிறைய எபிசோடில் சொல்லியிருப்பேன். ஒரு ஜானேஜா கேட்டிங்கன்னா அதில் என்ன டச் இருக்கோ அது வந்து வரும். இப்போ அமர் சார்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் சுராலியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரு நாள் உன்னோட ஒரு நாள் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் எதுவுமே இங்கே அதாவது மும்மூர்த்திகள் சங்கீத மும்மூர்த்திகளை விட்டுடுங்க, எதுவுமே வந்து எனக்கு ஏதோ ஆகாசத்துலேருந்து முளைச்சதுன்னு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு அப்பா ஒரு தாத்தா இருப்பார். நமக்கு அப்பாவை தெரிஞ்சிருக்கலாம், தாத்தாவை தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நமக்கு குழந்தைய மட்டும்தான் தெரிஞ்சிருக்கலாம். இப்போது ஜி ராமநாதன் சார்கிட்ட போய் இவர் வந்து கேவிஎம் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணதாக சொல்லுவாங்க, சார் சிந்தனை இசை மனமே தான் வந்து உலகத்திலேயே சிறந்த கல்யாணி சார், இது வரைக்கும் இந்த மாதிரி கல்யாணி யாருமே போட்டதில்லை அப்படின்னு அவர் என்ன சொல்வார், இல்லை இதை விட சிறந்த கல்யாணி நான் இந்த கல்யாணி எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யாரும் பாப்னாசம் சிவன் சார் அப்படின்னு சொல்லுவார். சிந்தனை இசை மனமே தான் மனவன் வந்தான் அடிக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னு கேவிஎம் சார் சொல்லுவார். மனவன் வந்தான் அடிதான் வந்து முகத்தில் முகம் பார்க்கலாம் அப்படின்னு இவன் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ எதுவுமே வந்து முளைக்கிறது கிடையாதுங்க, எல்லாமே எங்கேயோ கேட்டு வர்றது தான். ஸோ அது ஃபோக்காக இருக்கலாம். இப்போது ராஜசாரோடைய காலகட்டத்தில் தான் அது ஜாஸ்தியாச்சு. அவரே சொல்லியிருக்கார், எங்கள் அம்மா பாடின இசை தான் நாங்கள் போடுறது அப்படின்னு சொல்லிப்பார். அமர் சார் சொல்லுவாங்க, நிறைய சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டில் அவங்க தெருவில் திருவிழாவுக்கு பாடிட்டு போகிற பாடல்கள் எத்தனையோ நமக்கு சினிமாவில் வந்திருக்கு, எதுன்னு தெரியாது, அதை மறுவி அது அழகாக போடுறது தான் அவங்கள மேதைகள் அப்படின்னு ஆக்குறது. ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது பாடல்கள். உதாரணம் சொல்கிறதுக்கெல்லாம் கோடி கணக்கில் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் இசை கேட்டிருப்பீங்க? அது தவிர வேறு என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியாது. வாழ்க்கையில் இசை மட்டும் தான் கேட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு பொழுதுபோக்கும் இசை தான், தொழிலும் இசை தான். ஸோ கடவுள் புண்ணியத்தில் அது அப்படி அமைஞ்சு. நினச்சிருக்கீங்களா இசை நம்மளுடைய தொழிலாக மாறும் அப்படின்னு? இல்லை நினச்சதில்லை. ஆக்சுவலி நான் படித்தது பூரா மெடிசன் படிச்சிருக்கேன், நினச்சதில்லை இசை தொழிலாகும்னு நினச்சது. உங்களோட கணவரும் வந்து இந்த துறை கிடையாது? கிடையாது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஸோ எனக்கு இது தொழிலாக எடுக்கணும்னு நினச்சி நான் வரல. மீடியாக்குள்ளே நுழையும் போது கூட மியூசிக் பேஸ்டாக தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் சன் டிவி கூட, அப்போ சன் டிவியில் மியூசிக் ஷோஸே கிடையாது. சன் டிவியே அப்போது 93 மூணு மணி நேரம் தான் மொத்தமே சன் டிவியே. அப்போ அந்த காலத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம், அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, அப்படி தான். அங்கேருந்து அது எப்படி இசைக்கு வந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக். நான் அதை தவிர வேறு எதுவும் பண்ண தான் எனக்கு ஞாபகமே இல்லை. சப்தஸ்வரங்கள் மேம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் பேஸ் எல்லாத்துக்குமே. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற அத்தனை ரியாலிட்டி ஷோஸோ மியூசிக் சம்மந்தப்பட்டது எல்லாமே டான்ஸ் எப்படி எடுத்துட்டாலுமே கூட ஒரு 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 புது டேலண்ட்டை ஃபைன் பண்ணி கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படின்றது. அதில் வந்து கொலாபரேஷன் நடக்குது ஒரு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷோ அதுதான் சேட்டலைட்குள்ள. அது மாதிரி நீங்கள் ஐ திங்க் சவுத் இந்தியாவில் இல்லைங்களா? அப்படி ஒரு கான்செப்ட் வந்து இது எடுப்படும், இது வந்து இல்லை பண்ண ஒர்க் அவுட் ஆகும்ன்ற ஒரு கட் ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? அது அவ்வளோ ஈஸியாக, ஏன்னா இப்போ நிறைய வருது சொன்னால் நம்ம ரெஃபரன்ஸ் காட்டலாம் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒருத்தன் கொண்டு போய் ஒரு ப்ராஜெக்ட் வைக்கும் போது வந்து அவனுக்கு யாருமே சப்போர்ட் இருக்க மாட்டாங்க, அவனுக்கு ஒரு பயங்கரமாக அசட்டு நம்பிக்கை இருக்கும் தான் மேலே இல்லையா? அந்த மாதிரி நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இது போராட்டம் தான். நான் வந்து அந்த கான்செப்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னது 95 சோனு வந்து சரிகமாப்பா சரிகமா ஆரம்பித்தார் ஜீல.
அது ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், இது பாரு ஹிந்தியில் எவ்வளோ பேர் நல்லா பாடுறாங்க. அப்போ தான் வந்து இந்த தமிழ் சேனலில் வந்து ஒரு இந்த கன்றாவி அந்தாட்சரிஸ் போயின்னு இருந்தது. காது கொடுத்து கேட்க முடியாது, யார் வேணால் பாடலாம். சி, அதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, பாடணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாரும் பாடலாம், ஆனால் வீட்டில் பாடணும். பொது வெளியில் வந்து பாடும்போது கொஞ்சமாவது சுதி, கொஞ்சம் தாளம் எல்லாத்து இருந்தால் தான் கேட்குறவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அப்படி மாதிரி அந்தாட்சரி இப்படியே போய்கிட்டு இருக்கே, இதை திருத்தக்கூடாதா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேங்கிற மாதிரி நான் வந்து 95ல தான் சஜஸ்ட் பண்ணேன் போய் இந்த மாதிரி சார் மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஒரு மியூசிக் ஷோ சொல்லுவேன். ஆமாம், கலாணி மாறன் சார்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து வெகு ஜனங்கள், அதாவது எல்லாருமே வந்து எல்லா இசையும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நாகும் நிறையா கிளாசிக்கல் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும், அது எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்குமானு யோசி அப்படின்னு சொன்னார் சார். எல்லாம் வரும் சார், நல்லா சார் இப்படி போனால், பட் அந்த சமயத்தில் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் கொஞ்சம் வாலட்டைலாக இருந்தது அந்த டைமில் இருந்தால். ஸோ அப்போ சேஞ்ச் ஆச்சு, 96ல தான் சேஞ்ச் ஆச்சு. அப்போ என்ன அந்த சமயம் பார்த்து என்ன 95-96 வேற ஜேர்னலிஸ்டாக தூக்கி போட்டாங்க. ஃபோர் மியூசிக் ஐயோ கடவுளே, ஆடி எல்லாம் வாங்கி மீடியெல்லாம் எகிரி குதிச்சு எல்லாம் பண்ணிருக்கேன். அந்த ப்ரெஸ் மீட்லாம் நான் இருந்திருக்கேன். அப்படியா? அந்த 95 ப்ரெஸ் மீட்லாம், 96 ப்ரெஸ் மீட்லாம், ஹிஸ்டாரிக் ப்ரெஸ் மீட்ல. ஸோ அது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் டே. அது ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டாருன்றாங்க, ஒன்று குடு குடு குடுன்னு நாலு வண்டி கேமராவுக்கு போகிறோம், அதுக்குள்ளே அவர் கையை காட்டிட்டு கிளம்பிட்டாரு, அவர் பின்னாடியே போயஸ் கார்டனுக்கு ஓடுறோம். அதெல்லாம் ஒரு காலங்க, அதெல்லாம் ஒரு லவ்லி பீரியட். 95-96 அது ஒரு நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் பீரியட், அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த எலெக்ஷன் முடிஞ்சு கூட என்னை ரிலீவ் பண்ணல. அந்த வருஷமே மேயர் எலெக்ஷனும் வந்தது, ஸ்டாலின் சார் வந்து மேயர் எலெக்ஷன், அதுவும் நான் தான் இன்சார்ஜா இருந்தேன். அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆங்கரா சன் டிவி பொறுத்த வரைக்கும்? ஃபர்ஸ்ட் நியூஸ் ரிப்போர்ட்டர் நான் தான் முதலா தமிழ் தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சிகள்ல நியூஸ் ரிப்போர்ட்டர் நான் தான். நான் பண்ண முதல் பிரஸ் மீட் கலைஞர் அவர்கள், அவர் தான் பேர்பட்ட ஆள் எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நியூஸ் பத்தி, அதாவது நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜீரோ, பேப்பர் கூட படிக்க தெரியும், படிக்க மாட்டேன், பொறுமை கிடையாது இங்க. ஆனா வந்து இன்னைக்கும் தெரியாது, இன்னைக்கு கூட நீங்க ஏதாவது ஒரு ஒரு மினிஸ்டர் பேரை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, அவ்வளவுதான் என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ். என்ன போய் ஜேர்னலிஸ்டா போட என்ன தைரியத்துல போட்டாருன்னு தெரியல. எப்படி அவரை போய் மீட் பண்ணது? அது ஃபர்ஸ்ட் என்ன பெரிய கஷ்டம், மூணாவது மடி ரெண்டாவது மடி அப்படி சொல்லுவாங்க பேசுறது. சொல்ற இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆக்சுவலா அவங்க கலைஞர் சாரோட பிரஸ் மீட் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு, ரொம்ப கேள்விகளுக்கு ஸ்கோப்பே இருக்காது, எல்லாம் கிளீனா பிரிண்ட்ல இருக்கும், எழுதி கொடுத்ததை வாங்கணும். நான் கூட ஏதோ அசட்டுத்தனமா ஏதோ கேட்கணும்னு நினைச்சு கேட்க போய் அவர் அம்மா அந்த குழந்தைகிட்ட அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுத்துருக்குமா அப்படின்ட்டு அவர் பட்டு போயிட்டார். அது மாதிரி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் மாதிரி நான் வந்திருக்கேன். அதெல்லாம் வேற. பட் அந்த மேயர் எலெக்ஷன் முடிஞ்சு, மேயர் எலெக்ஷனும் பரபரப்பாக போச்சு. நானும் கம்ப்ளீட்டாக ஸ்டாலின் சாரோட கேம்பெயின் இன்சார்ஜாக இருந்தேன், நியூஸ் இன்சார்ஜாக இருந்தேன், ஐ மீன் நாட் கேம்பெயின் இன்சார்ஜ், நியூஸ் கவரேஜ் இன்சார்ஜாக இருந்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பொறுமை போயிடுச்சு, போகிறோம் சார் என்னால் இனிமே இந்த நியூஸ் எல்லாம் எனக்கு தெரியாது பிடிச்சிருந்தது. அந்த காலகட்டம் லைக் இட், பட் என்ன ஒரு பெரிய there is no creative value in okay ஏதோ ஒரு விஷயம் ப்ளே ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அவ்வளவுதான். அதுல ஒண்ணு எனக்கு ஒரு ஒரு கிரியேட்டிவ் இன்புட் இல்ல, சோ என்னோட கிரியேட்டிவ் பசிக்கு அது தீனி போடல. அப்ப நான் மறுபடியும் போய் எம்டி சார் கிட்ட சொன்னேன், ஒரு சார் எனக்கு அது கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னேன். சரி அது எப்படி பண்ண போறேன்னு சொல்லு அப்படின்னாரு. அப்ப கரெக்டா பாலு சார் வந்து பாடுதா தியக்கான்னு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணாரு. ஸோ அப்போ நான் சொன்னேன் சார் அப்போ அவரும் ஆரம்பிச்சிட்டார் சார், அவரும் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாரு, நம்ம அவரையே ஆங்கராக வச்சு இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். சரி அப்போ அவரை போய் முதல்ல பேசிட்டு வா, அவர் ஓகே சொன்னார்னா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் நான் எஸ்பிபி சாரை போய் முதல் முறை மீட் பண்ணி சப்த சுரங்கள் ஆங்கர் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஸோ ஒரு பெரிய அப்படி இன்னைக்கு சொல்லி நாளைக்கு வந்துடல, சப்த சுரங்கள் 1.5 வருஷம் போராடி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த எஸ்பிபி சார் இல்ல, அதுக்கப்புறம் ரமணன் சார். என்ன மாதிரி ஒரு சாய்ஸ் அது? இப்ப பாலு சார் பண்ணல, ரமணன் சார் வராங்க, பட் பெரிய ஒரு இன்னொரு அந்த ஷோக்கு ஒரு பெரிய ஒரு மைலேஜ்னா வந்து ரமணன் சாரோட வாய்ஸ் கண்டக்ட் பண்ண கண்டிப்பா. அது ஏன்னா ரமணன் சாரோட என்னோட அசோசியேஷன், நான் வந்து ரமணன் சார் அப்போ என்ன சேனல்னு ஞாபகம் இல்ல, அங்க வந்து பாட்டு பாடவான்னு ராஜ் டிவில வந்தது, ராஜ் டிவில வந்தது கரெக்ட், ஒரு அந்தாட்சரி மாதிரி ஒண்ணு பண்ணாரு, அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஓகே, ஒரு பார்ட்டிசிபென்ட்டா நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ அவர் என்ன ஸ்பாட் பண்ணுறே, நீ நல்லா பாடுறியே, நீ என் ட்ரூப்பில் வந்து பாடு
அப்படி சொல்லி அவர் ட்ரூப்ல எல்லாம் போய் பாட ஆரம்பிச்சேன். ஸோ அதனால தான் மை இமீடியட் செகண்ட் சாய்ஸ், ஐ வுட் சே செகண்ட் சாய்ஸ், மை இமீடியட் தாட் வாஸ் ரமணன் சார். இஸ் நாட் அ செகண்ட் சாய்ஸ், டெஃபினெட்லி நாட், இஸ் வெரி பிக். ஸோ அவரை போய் சொன்னேன், அது என்ன மாதிரி ஒரு சாய்ஸ் இல்லை, எங்கேயோ கொண்டு போயிட்டாரு ஷோ. அது அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு அவர் வந்து இப்படி கையை ஆட்டினார்னா மொத்தமே ஸ்தம்பிச்சு. நீங்க பாருங்க, எல்லா தமிழ்நாட்டில் எல்லா குடும்பங்களும் தவறாம பார்த்துட்டு இருந்தோம். ஆமா ஆமா ஆமா, எவ்வளவு பேர் இன்னைக்கு கூட முதல் அந்த ஒரு 3 வருஷம் சப்தஸ்வரங்களை வந்த எந்த முகத்தையும் தமிழகம் மறக்கல. இன்னைக்கு கூட எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அடையாளம் கண்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு பாப்புலர் ஷோ ஆச்சு. ஸோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்த நிகழ்ச்சி தான். ஸோ அதில் இதே ப்ராப்ளம் தான். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு கண்டிஷன் போட்டு ஆடிஷன் போட்டப்போ எம்டி பயந்துட்டார், என்னம்மா நீ யாருமே வரமாட்டாங்கம்மா, எத்தனை பேர் சார் இப்படி இருந்தால் தான் சார் குவாலிட்டி இருக்கும்னு. ஆனால் ஒரு விஷயம், அந்த சன் டிவி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் தலையீடுங்கிறதே கிடையாது. நாங்கள் என்ன நான் என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை செய்ய விட்டாங்க. இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கணும், இவங்களை பாட சொல்லு. ஒரு நாள் கூட ஒரு தகுதி இல்லாதவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இவங்களை பாட வை அது மாதிரி சொன்னதே கிடையாது. ஆடிஷன்னா ஆடிஷன் க்ளீனாக நடக்கும். அவருடைய எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய சன்னு கூட அவர் வந்து ஆடிஷனுக்கு அனுப்புனார். நான் ரிஜெக்ட் பண்ணேன், இந்த பையனுக்கு இன்னும் வாய்ஸ் பிரேக் ஆகலைன்னுட்டு. ஒன்றுமே சொல்லலை, சரி போயிட்டு அடுத்த வருஷம் வா அப்படின்னு. அந்த மாதிரி முழு சுதந்திரம் கொடுத்து தான் அந்த சப்தஸ்வரங்கள். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அது பேசப்படுது. நிச்சயமா நிச்சயமா. இப்போ நீங்கள் அதோட வரவேற்பு என்ன, நம்ம ஒரு விஷயம் நம்ம புதுசாக கொண்டு வரோம், அது வந்து எங்கள் சேனல் சைடில் ஹெட் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மக்கள் தான் இது எண்டு ப்ராடக்ட், அவங்க அந்த கஸ்டமர்ஸ் மீன் கேட்குற வியூவர்ஸ் தான் சொல்கிறேன் நான், அவங்க வந்து பார்த்து பயங்கரமாக அதை கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆமாம், அது நான் அதாவது நாட் தட் அதுக்கு முன்னாடி நாங்கள் வெற்றி பார்த்தது இல்லைன்னு இல்லை, நிறைய ஷோஸ் சன் டிவியில் இப்போ பாப்புலராக ஃபிலிப் சூப்பர் டென் அந்த மாதிரி வரிசையாக பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் இந்த சப்தஸ்வரங்களோட ரீச் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான, அதாவது பேர் தெரியறது ஸ்க்ரீனில் வராமல் பேர் தெரிய ஆரம்பித்தது ஐ திங்க் மீடியாவில் நான் தான் ஃபஸ்ட் நினைக்கிறேன். சுபஸ்ரீ தணிகாச்சலம் அப்படின்னு தெரிய ஆரம்பித்ததே வந்து ஒரு பெரிய கிக்கு நமக்கு. ஐ பேர்லாம் சொல்கிறாங்க, பயங்க போனாலும் எங்கேயாவது போய் நான் சுபஸ்ரீ தணிகாச்சலம்னா ஒரு ரெண்டு பேர் தெரியுவேன், நீங்கள் சப்தஸ்வரங்கள் பண்ணுவீங்கள்ல அப்படின்னு சொல்கிற அந்த அடையாளம் எல்லாம் வந்து ஒரு நல்ல ரீச்சு. அதை விட சந்தோஷம், கம்போசர்ஸ் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தாங்க வாய்ஸஸை தேடி. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கம்போசர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி அந்த வாய்ஸை எனக்கு கொடுங்க என்னோடய ஜிங்கிளுக்கு என்னோடய பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டது தான் வந்து எனக்கு உண்மையாகவே பெரிய சந்தோஷம். எல்லாருமே அதுதான் நம்ம சப்தஸ்வரங்கள் நிறைய சிங்கர்ஸை கொண்டு வந்திருக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து. ஜஸ்ட் மெயின் சிங்கர்ஸ் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு 4 குழந்தைங்க வேணும், ஒரு ஆடுக்கு ஒரு மசாலாக்கு வந்து ஒரு கூட்டமாக பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவென்யூஸ் திறக்க ஆரம்பித்த போது தான் இந்த ப்ரோக்ராம் இஸ் ஃபார் அ பர்பஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பும் ஜாஸ்தியாச்சு. அண்ட் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் போது இப்போ நீங்கள் அவ்வளோ நாளாக ஒரு ரசிகையாக அவ்வளோ பாடல்கள் கேட்டு நம்ம ரசித்து வந்திருக்கோம், ஸோ அவங்களெல்லாம் வந்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையிறது எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து ஐ மீன் கேட்டுக்கிட்டு ரசித்த ஆட்கள் எல்லாம். ஆமாம், அதுதான் பர்சனல் என்ன சொல்கிறது, நம்ம ஜாலி நம்மளோட போனஸ் நம்மளோட போனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா முதல் நிகழ்ச்சி பிபிஎஸ் சார் இல்லையா, அவர்லாம் எத்தனை வாட்டி நம்ம வந்து அவர் குரலில் வந்து மயங்கி விழுந்திருப்போம். அவரை நேரில் பார்க்குறேன் நான், அவர் ஒரு பந்தாவே இல்லாமல் அவர் வராரு, எனக்கு வாழ்த்து ஒரு வாழ்த்து கவிதை எழுதி தராருன்னு. இதெல்லாம் வந்து நிஜமாகவே ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு நான் பண்ணுற இந்த கியூஎஃப்ஆருக்கு வித்துங்கிறது அன்றைக்கி ஆரம்பித்தது தான். அன்றைக்கி ஒரு பிபிஎஸ் சார் கிட்டே உட்காந்து சார் நீங்கள் வாங்க ஜட்ஜ் பண்ணுங்கள் போங்கன்னு சொல்லலை, அவரோட உட்காந்து பேசியிருக்கேன். ஸோ அன்னைக்கு அவர் சொன்ன கதை தான் அந்த மயக்கமா கலக்கமாவோட கதை, அன்னைக்கு அவர் சொன்ன கதை தான் வந்து பூவரையும் பூங்கொடிய கதை. ஸோ அப்படி கேட்க ஆரம்பிச்சே நல்லா இருக்கே, இது எல்லார்கிட்டையும் நிறைய கதைகள் இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிடும்போது அவங்கக்கிட்ட அந்த மாதிரி பேசி பேசி சேகரித்த தகவல் தான் இன்றைக்கி இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது, இன்னும் முடியல. இதெல்லாம் கண்டிப்பாக பொக்கிஷம், இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். ஏன்னா அது திருப்பி இப்போ அவங்களெல்லாம் நம்ம இப்போ இழந்துட்டோம், அவங்களாம் காலமாயிட்டாங்க, ஏன்னா அந்த விஷயங்கள் தெரியாமலே போயிருக்கோம் இல்லைனா. ஆமாம், இல்லை அவங்களுக்கெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, டைமும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இதெல்லாம் என்னமா ஒரு சம்பவமா அப்படின்னு அவங்க நினைக்கலாம், ஆனால் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பாடம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நான் நினச்சி அந்த சம்பவங்களை வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப மறக்க முடியாத அந்த மாதிரி நிகழ்வு. நீங்கள் ரொம்ப ரசித்த ஒருத்தர், அஃப்கோர்ஸ் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க இசை பொறுத்த வரைக்கும், பட் சொல்கிறேன் நான் வந்து ஒரு மெய் மறந்து அஜிஜு அப்படியே ஆஸ்டக்காய் நம்ம ஒரு ப்ரொடியூசர்ன்றதை தாண்டி மறந்து அப்படி இருக்கிற நிகழ்வு நான் நிறைய இருக்குது. எனக்கு முதல்ல அந்த மாதிரி ஆஸ்டக் வந்து பாலமுரளி சார் தான். அவர் எந்த ஷோக்கும் யாருக்கும் ஜட்ஜாலாம் போய் உட்காந்து அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டார். என் அதிர்ஷ்டம் நான் கூப்பிட்டேன் அந்த 100th ஷோ 100th சப்தஸ்வரங்களுக்கு, அவரை கூப்பிட்டோடனே உரனே அப்படின்ட்டார்.
வந்து உட்காந்து அத்தனை பேர் பாடினதை கேட்டு ஷோ வந்து ஆக்சுவலாக அப்போல்லாம் ஹாஃப் அன் அவர் தான். ஸோ ஃபில்மிங் வந்து 40 minutes 45 minutes நடக்கும், அதை ட்ரிம் பண்ணி 30 minutes போடுவோம். பட் அவர் வந்து உட்காந்து பாடு, இன்னும் இவ்வளோண்டு தான் பாட விடுறா, இன்னும் கொஞ்சம் பாட விடு, இன்னும் கொஞ்சம் பாட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பாட விட்டு கேட்குறாரு. எல்லாரும் பெருசு பெருசாக பாடுறாங்க, 2 episodes அதை நாங்கள் போடுறோம். அதெல்லாம் முடிஞ்சு வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டேன் அவர் கை என் தலையில வச்சு சொன்னதுதான் சுபமஸ்து ஸ்ரீமஸ்து அப்படிங்கிறது. அவர் மறையிற அந்த கடைசி தருணம் வரைக்கும் அவருடைய ஆசை இல்லாம எந்த நிகழ்ச்சியும் நான் பண்ணதில்லை. சோ அந்த அசோசியேஷன் சப்தஸ்வரங்கள் இல்லாம எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னு தெரியாது இல்லையா. அது கண்டிப்பா அந்த இசை எனக்கு கொடுத்த பிச்சை அது, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப பிளஸ்ட் இல்லையா? அந்த கண்டிப்பா 100% பிளஸ்டுங்க. ஏன்னா அவர்லாம் கந்தர்வன், உண்மையாவே கடவுள் மண்ணில் அவதாரம் பண்ணதுதான் பாலமுரளி சார். நான் ரொம்ப தீர்க்கமா நம்புறவ. அப்படி வந்த அப்படி ஒருத்தர் வந்து ஒரு திரை இசை நிகழ்ச்சிக்கு வந்து உட்கார்ந்து ஃபுல்லாக பாட கேட்டுட்டு குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணி அன்னிலேருந்து அவருடைய பயோடேட்டாவை ஃபில்ம் பண்ணுறாரு. அவருடைய பயோடேட்டாவை இங்கே தக்ஷின் சித்ராவில் வச்சு ஃபில்ம் பண்ணுறாரு. அந்த ஃபில்ம் பண்ணுறதுக்கு என்ன டைரக்டராக கூப்பிட்டாரு. உனக்கு நல்லா மியூசிக் தெரியுது, நீ பண்ணால் ரசனையாக பண்ணுவேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. ஸோ நான் அதை ஃபுல்லாக அவருக்கு ஃபில்ம் பண்ணி கொடுத்தேன். அந்த ஃபிலிமு தான் வந்து அவர் மறைந்த அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? இது இதெல்லாமே இசை எனக்கு கொடுத்த விஷயங்கள் தான். இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஆளுமை எம்எஸ்வி. ஆக்சுவலி எம்எஸ்வி சார் வந்து எனக்கு சப்தஸ்வரங்கள் போது பழக்கமே கிடையாது, ராகமாலிகா தான் பழக்கம். ஸோ ராகமாலிகாவோட 50th episode தான் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார். அதுக்கப்புறம் நான் கேட்காம எம்எஸ்வி சார் எனக்கு ஃபோன் பண்ணுவார், இது இந்த பாட்டு பண்ணியிருக்கியா, இந்த பாட்டு போட்டிருக்கியா, இந்த பாட்டு கேட்டிருக்கியா, இது அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் அவங்க வீட்டுக்கு நிறையா போக ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு. அப்புறம் நான் சார் உங்களை வச்சு மட்டுமே ஒரு ஃபுல் சீரீஸ் பண்ணலாம் பண்ணலாமே சொல்லி 13 வாரங்கள் அவரோட உட்கார்ந்து அவர் பேசி கவியரசரை பற்றி, வாலி சாரை பற்றி, பட்டுக்கோட்டையரை பற்றி அந்த மாதிரி நினைவுகளாக ஷேர் பண்ணி பண்ணுற அந்த அசோசியேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து விலை மதிப்பு இல்லாதது அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொரு அவங்க சொல்கிற ஒவ்வொரு சம்பவமும் இன்றைக்கி நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இந்த பெரியவங்க பேசினா ஐயோ நிறுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி வெறுப்பாக போவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதை இழந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் பல பாடங்களை தொலைச்ச மாதிரி அது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எம்எஸ்வி சார் சொன்ன ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து கேட்டிருக்கேன், கவனிச்சிருக்கேன். அதில் அவர் அவமானப்பட்டதை கூட அவர் ஷேர் பண்ணிக்க தயங்கினது கிடையாது. அதாவது சில பேர்லாம் தனக்கு நடந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஷேர், அவர் அவமானப்பட்டது எல்லாமே ஷேர் பண்ணார். என்னை வெளியில் நிற்க வச்சான், என்னை திட்டினான் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவார். சார் நீங்கள் எப்படி பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன நான் தப்பு பண்ணேன், என்னை திட்டினா அப்படின்னு சொல்கிறேன். அந்த அந்த ஹியூமிலிட்டி அதுவும் ஒரு பாடம் தானே. இது மாதிரி நான் எஸ்பிபி சார்கிட்ட எவ்வளோ கற்றுருக்கேன். சார் ஏனே நீ என் காலில் விழற எனக்கு எல்லாம் தெரியும்னுட்டு அங்கே பாரு, எனக்கு பின்னாடி விஎஸ் நரசிம்மன் சார் இருக்கார், அவர் என்னை விட பெரிய ஆள், அவரை விட்டுட்டு என்ன சார் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ நான் சரி அப்படிம்பார். இது ஏன் சொல்லணும் எஸ்பிபி சார்? விஎஸ் நரசிம்மன் சாருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும், எஸ்பிபி சார் எவ்வளோ பேருக்கு தெரியும், ஆனால் அவர் மனசில் யாரை உயரமாக வச்சுருக்காரு பாருங்க. இதெல்லாம் தான் வாழ்க்கை பாடங்கள். வெறும் இசை நிகழ்ச்சிகள் இல்லை, இசை பாடங்கள் இல்லை, வாழ்க்கை பாடங்களை ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கற்றுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு இப்படி கிரவுண்டடாக நம்மளால் இருக்க முடியுது. இல்லைன்னா நான் யார் தெரியுமான்னு சொல்ல வேண்டியதான். எவ்வளோ பேர் விஷயத்தை சொல்லியிருக்காரு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். நரசிம்மன் சார் வந்து அவ்வளோ பேருக்கு தெரியுமான்னு கேட்டால் கரெக்ட். நான் போய் அவருக்கு நரசிம்மன் சார் முன்னாடியே வந்துட்டாரு, நான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி தான் உட்கார வைக்கிறேன். அப்புறம் தான் பாலு சார் வந்தார், நான் அவருக்கு போய் எப்போவுமே நமஸ்காரம் பண்ணுவேன். உடனே அவர் சொல்ல இரு நரசிம்மன் சார் முதல்ல பண்ண அப்படி ஏன் சொல்லணும் அவர்? அதுதான் பாலு சார், அதனால தான் அவர் பாலு சார். அப்படி சொல்லி நீங்க முன்னாடி கூட சொல்லியிருக்கீங்க, அப்படி ஜஸ்ட் லைக் நான் அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு இன்னைக்கு வந்து 300 நோக்கி போயிட்டு இருக்கும்போது 519 ஸோ இது எப்படி இருக்குது? 2.5 ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆக போகுது, இப்போ மார்ச் தான் மந்த்ஸ் தான் 3 இயர்ஸ் தேர்ட் இயர். ஸோ எப்படி இருக்குது இது தொடர்ந்து தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இறங்கி? இப்போ வந்து அது ஒரு கடமை ஆயிடுச்சு. ஏன்னா நான் முதல்ல ரேர் சாங்ஸ்ன்னு எடுத்து பண்ண ஆரம்பித்தேன், கேட்காத பாடல்கள் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இந்த ஜென்ரேஷனில் சூப்பர் ஹிட்ஸே பாதி பேருக்கு தெரியல. அதாவது எனக்கு ரொம்ப எனக்கு என்ன சாரி இதை இடையே மறைக்கிறதுக்கு, ஆனால் வந்து பேர் வச்சாலும் வைக்காத வந்து மோஸ்ட் 100 சாங் ஆஃப் இளையராஜான்னு சொல்லிட்டு இப்போ இந்த போனால் எனக்கு அப்படியே எனக்கு தெரிஞ்சலி காரணம் 100 சாங்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான்லாம் வந்து இந்த பாட்டெலாம் ஹிட்டு, இதை நம்ம கியூஃபாரில் போடக்கூடாதுன்னு நினச்ச பல பாடல்களை நான் போட்டப்புறம் வந்து இந்த பாட்டு நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் வேதனையாக இருக்கும். சே ரெண்டு பாட்டு சொல்ல அன்பு மேகமே
இங்கு ஓடிவா, இது வந்து ரொம்ப பாப்புலர் சாங் விஜயபாஸ்கர் சார். இது போட்டோடனே இது இதுவரைக்கும் நாங்கள் கேட்டது விஜயபாஸ்கர் சார் தெரியாது தெரியாது அது கரெக்ட் விஜயகுமார் சார் விஜயபாஸ்கர் தெரியாது. ஆமாம், இந்த மாதிரி நிறைய பாடல்களுக்கு நடந்திருக்கு. இந்த பாட்டு நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷன், இதுங்களை திருத்தணும் கொஞ்சமாவது நம்ம பூந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூப்பர் ஹிட்ஸும் இப்போ எடுத்து. ஏன்னா இப்படி நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ சரி போனால் போட்டோம் அவங்க இது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யங் ஜென்ரேஷனுக்கு யூடியூப்பில் போய் பழைய பாடலுக்கு கேட்குற ஆர்வம் கிடையாது. நம்பர் ஒன் அவங்களுக்கு நல்ல சவுண்டு அந்த காலத்தில் ரெக்கார்டிங் குவாலிட்டி அவ்வளோதான், நல்ல சவுண்டு அவங்களுக்கு கேட்கல. ஸோ கரகரன் சவுண்டு தான் அவங்களுக்கு கேட்க பிடிக்கல, அது நல்ல சவுண்டு கொடுத்தா கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நல்ல பாடல்களை எடுத்து மறுபடியும் எத்தனை இதில் கேளுங்க. இப்போ எல்லாரும் மேம் வாட் இஸ் திஸ், மேம் வாட் இஸ் திஸ் எம்எஸ்வி டன் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. டே இங்கிலீஷில் பேசுறது முதல்ல நிறுத்துங்கடா, தமிழை போய் கேளுங்கடா, அந்த பாட்டில் கவிதை எதையும் கேளுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன்றுனா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி இந்த ஜென்ரேஷனுக்கு காட்ட வேண்டி. இப்போ வந்து ஐ ஃபீல் கியூ ஃபார் அஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது பின்னாடி, ஏகப்பட்ட விஷயம். இப்போது இது என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியாது. இந்த வாரம் நான் வந்து சலீல் சௌதரி சாரோட அழியாத கோலங்கள் பூ வண்ணம் போல நெஞ்சம் போடுறேன். எங்கேயுமே யாருமே யோசிக்காத மாதிரி கிட்டாரையே தவிர்த்து வெறும் மேண்டலின்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படி யோசிச்சாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவரோட அதுக்காக நான் இப்போ படிக்க ஆரம்பித்தா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நிறைய மியூசிஷியன் ஸ்கில்ஸ் பேராகும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கிட்டார் வச்சுட்டு இருக்குமே, நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு யாராவது யோசிக்கலாம் இல்லையா? அந்த சவுண்டிங் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அந்த நீங்கள் பின்னாடி ஏதோ ஒரு பூவண்ணம் போல நெஞ்சமோட நல்ல ரெக்கார்டிங் எங்கே இருக்குது? எங்கேயுமே கிடையாது. ஏதோ ஒரு தேஞ்சு போன அந்த ரெக்கார்டிங் தான் இருக்குது. ஸோ அது நல்ல ரெக்கார்டிங்கில் கேட்கும்போது அதோடய வேல்யூ தெரியும் இல்லையா? இது எல்லா பாடல்களுக்கும் நடக்காது, ஏன்னா அது எத்தனையோ இருக்குது. என்னால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ அது பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு கிரியேட்டர். நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது ஒன்று. இப்போ எங்கிட்ட கூட கேட்பாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே பண்ணவங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. அசலாக அவங்க எனக்கே நீங்கள் சொன்னீங்களே அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆர்ட்டுடைய அழகு என்ன? டவின்சி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு போனார்னா அவர் என்ன நினச்சி வரைஞ்சாருங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொருத்தனும் அதை பார்க்கும்போது வேற வேற தோணணும். அப்போ தான் அந்த ஆர்ட் காலத்தை கடந்து வாழும். ஒரு சிலையை வடிச்சிட்டாங்கன்னா அந்த சிலையை ஒவ்வொருத்தனும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று தெரியும். ஒரு நாள் ஒருத்தனுக்கு கண் அழகாக தெரியும், ஒரு நாள் மூக்கு அழகாக தெரியும், ஒரு நாள் கால் அழகாக தெரியும். இப்படி பல்வேறு வடிவங்கள் அதை ரசிக்கிறதுனால தான் 100,000 வருஷங்கள் கழித்து அந்த சிலை வாழும். நாம் பாட்டை பார்க்குறது அப்படி தான். பாட்டுங்கிறதுக்கு அவங்க என்ன வேணால் நினச்சி பண்ணியிருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் எப்படி அதை ரசித்தேன் என்னுடைய பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நாள் ஆங்கிள் தெரியும். அழகான விளக்கம் இது, கரெக்ட். அதான் நான் சொல்கிறேன், அதுதான் ஆர்ட். அப்படிதான் ஆர்ட் வாழும். என்ன பண்ணிட்டு ரொம்ப பெரிய விஷயம் மேடம், நிஜமாவே தொடர்ந்து அதை பண்ணுங்க. கியூ ஃபார் நிச்சயமா இன்னும் பல பாடல்கள் அப்படி கேட்க போறோம். அந்த மாதிரி ரொம்ப அரிய பாடல்கள், நிறைய பேர் கேட்காத பாடல்கள் அப்படின்றது, அதுக்கான டீட்டெயிலிங் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் எனக்கு ஒரு விஷயம் லாஸ்டா இது அவுட் ஆஃப் டாபிக்ன்ற தாண்டி கூட கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப்ல தேவையில்லாமல் ஒரு அன்வான்டான விஷயங்கள் போயிட்டு இருந்தது, பக்த பிரகலாதா பத்தி பேசும்போது அந்த விஷயம் உங்களோடது ஒரு வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கை நான் தெலுங்குல தான் வெளியிட்டிருக்காங்க. அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம்லாம் உண்மையாக நடந்தது தான். ஸோ கண்டிப்பாக சினிமாவும் தெய்வமும் ஒன்றும் கிடையாது. ஆனால் சில தெய்வ திரைப்படங்கள் எடுக்கும்போது கடவுள் டிவைன் இன்டர்ஃபியரன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது நடந்திருக்கு. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த விளக்கம் தான் அதுக்காக அதை கேட்கணும். ஆ, தாராளமாக தொடர்ந்து பண்ணுங்க. வந்ததுன்னு எனக்கு தெரியாது. தேங்க்ஸ் சொன்னதுக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது நல்ல விஷயம். சில விஷயங்கள் நமக்கு தேவையோட விஷயங்கள் கடந்து போகிறது நல்லா தான் கேட்காது. எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் பர்சனலாக வந்து. ஏன்னா இசையை இந்த அளவுக்கு ஒருத்தங்க ஆழமாக போய் கேட்குறாங்க, அது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை தான் மட்டும் கேட்காம மற்றவங்களுக்கும் கொடுக்கறது பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். வேணாம், நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கும் சாப்பாடு எப்படி சமைச்சிங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த குக்கை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் நான் பண்ணுறேன். சமைச்சவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லணும், சாப்பிட்டுட்டு ஆ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட சமைச்சவங்க எப்படியெல்லாம் சமைச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னால் சமைச்சவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை மட்டும் நிப்பாட்டமும் மற்றவங்க சஜஸ்ட் பண்ணுறீங்க, போய் சாப்பிடுங்க இங்கே பாருங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது. அந்த மாதிரி அண்ட் இன்னொன்று, இது வந்து ஒரு லீடு. இப்போ நீங்கள் என்னோடய ஒரு பாட்டை நீங்கள் கேட்டுட்டு இந்த பாட்டோட ஒரிஜினல் கேட்கணும்னு போனீங்கன்னா அது உங்களை பல பாடல்களுக்கு தூக்கிட்டு போகும், லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். அதுவும் நல்லது தானே, நிறைய பாடல்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து ஸோ இது சொன்ன மாதிரி ஒரு 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 இயக்கம் மாதிரி ஆகி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. லாங் லாஸ்டிங்கா போகணுன்றதா என்னோட ஆசையும் கூட. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வீர நடை போட்டு மக்கள் நடையாற்று இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.